சுதந்திர தின விடுமுறையை ஒட்டி ஆம்னி பேருந்துகள் கூடுதல் கட்டணம் வசூலித்ததாக நியூஸ் 18 தொலைக்காட்சி செய்தி வெளியிட்ட நிலையில் அபராதம் உட்பட 1,104,000 ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். சுதந்திர தின விடுமுறையொட்டி கடந்த 12ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சிவசங்கர் அதிக கட்டணம் வசூலித்ததாக 97 பேர் புகார் அளித்த நிலையில் அவர்களுக்கு 68,800 ரூபாய் திருப்பி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கூடுதலாக கட்டணம் வசூலிக்கப்பட்டதாக அந்த வாகனங்களில் ஆய்வு செய்தபொழுது புகார் செய்த 97 பேருக்கு அந்த கட்டணங்கள் திரும்ப வழங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அப்படி திருப்பி வழங்கிய தொகை 68,800 ரூபாய். இதில் 4 ஆம்னி பேருந்துகள் முறையான பர்மிட் இல்லாமல் செயல்பட்ட காரணத்தினால் அவை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் இந்த வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கான அபராத தொகையும் டேக்ஸும் சேர்த்து 11,104,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது.